அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர். ஒரு ஒரு லக்னத்துக்கு உண்டான வந்து பலன்களை நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரு லக்னத்தில் ஏன் பிறக்கிறோம், 12 லக்னம் இருக்கு, இந்த லக்னத்தில் நம்ம ஏன் பிறக்கிறோம், ஏன் மகர லக்னத்தில் பிறக்கணும், ஏன் காலபுருஷனுக்கு 10ஆம் லக்னத்துலாம் ஏன் பிறக்கணும், லக்னாதிபதி என்ன சொல்கிறார், 10ஆம் இடத்துல உச்சமாக வர்றார், என்ன சொல்கிறாரு, 10ஆம் இடத்துல உச்சமாக வரதுனால வேலையில் எப்போவுமே மிகப்பெரிய ஒரு கடின உழைப்பாளி, 24 மணி நேரம் வேலையை கொடுத்தாலும் செய்யக்கூடிய ஒரு லக்னம் எதுனா மகர லக்னம். 10ஆம் இடத்துல உச்சம். ஆனால் 4ஆம் இடத்துல லக்னாதிபதி நீச்சமாக வர்றார். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய கம்பெனியில் வேலையில் இருப்பாங்க, ஒர்க் ப்ரெஷர் இருக்குன்ட்டு அந்த வேலையை விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும், உடல் தான் முக்கியம், ஆரோக்கியம் தான் முக்கியம்ன்ட்டு அதை விட்டுட்டு வெளியே வருவாங்க, பெரிய வீழ்ச்சி அடைவாங்க. மகர லக்னக்காரர்கள் லக்னாதிபதி 4 நீச்சம். என் நண்பர் ஒருத்தவர் இங்கே சென்னையில் 3 பில்டிங் அடுக்குமாடி வீடு வீடாக கட்டி, அது அவர் சொந்தமாக சுகமாக அதில் தூங்க முடியாமல் கடன் பிரச்சனையை மாட்டி அதை வந்து இப்போது சேல் பண்ணிட்டார். லக்னாதிபதி 4ஆம் இடத்துல நீச்சமாடுறதுனால தாயோடைய ஆலோசனையை மகர லக்னக்காரர்கள் கேட்கவே கூடாது, சுகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. வேலை 8 மணி நேரம் செய்கிறாங்க அப்படின்னா 2 மணி நேரம் தூங்கினா போதும், ஆனால் 8 மணி நேரம் தூங்கிட்டு 2 மணி நேரம் வேலை செய்யணும்னு எப்பப்பெல்லாம் இந்த மகர லக்னக்காரர்கள் நினைக்கின்றார்களோ அப்பொழுதுதான் மிகப்பெரிய அடி விழுங்க. அதேமாரி மற்றவங்களை கம்பாரிசன் பண்ணி நம்ம தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நம்மளுக்கு தான் ரெஸ்ட் இல்லை, நம்ம தான் உழைக்கிறோம், மற்றவங்களாம் வந்து ஃப்ரீயாக இருக்காங்கன்னு இவங்கள ஒரு மனக்கோட்டையை உள்ளே கட்டிப்பாங்க. அப்படி கட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களே வந்து அந்த சுகஸ்தானத்தை தேடி 4ஆம் இடத்தை தேடி கடன் இருக்கும் சரி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாங்க, இஎம்ஐயில் ஒரு காரோ ஒரு புல்லட்டோ எடுத்துருவாங்க. அதுக்கு வந்து மறுபடியும் கடன் கட்ட முடியாது, லாஸ்ட்டில் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க, கடனுக்காகவே வாங்கினதை அனுபவிக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மகர லக்னக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், எந்த ஒரு விஷயத்துலையுமே பேச்சில் ரொம்ப ஒரு தெளிவு வேணும், ரெண்டாவது வந்து உண்மை வேணும். ஏன்னா லக்னாதிபதியை 2ஆம் வீட்டுக்கு வந்து அதிபதியாக வந்துடுறார். சனி பகவான் வந்து நீதி கடவுள், இவர் எந்தெந்த இடத்துலலாம் கரெக்டாக இவர் உண்மையாக இருக்காரோ அதுக்குண்டான ரிட்டர்ன்ஸ் இந்த 2ஆம் பாவம் கண்டிப்பாக அவருக்கு திருப்பி கொடுக்குங்க. இந்த மகர லக்னக்காரர்கள் பொதுவாக சொந்த தொழில் செய்வதை அறவே நிறுத்த வேண்டும். மேக்சிமம் சொந்த தொழில் வந்து இந்த மகர லக்னக்காரங்க செய்யக்கூடாது, செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய வீழ்ச்சி அடையும். ஆனால் 10ஆம் இடத்துல லக்னாதிபதி உச்சமாகறதுனால இவங்க தொழில் செய்கிற இடத்துல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா இவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் எப்பவுமே எப்படி கிடைக்குன்னா, 10 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட்டு 20 வருஷம் செஞ்சால் தான் கிடைக்கும், 20 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய வந்து இன்க்ரிமெண்ட் வந்து 30 வருஷம் செஞ்சால் கிடைக்கும். அது இந்த லக்னத்தோடைய விதி அமைப்பு அப்படி தான். ஆனால் அதுக்காக நீங்கள் புதுசாக ஒரு கணக்கு போட்டு நம்ம வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக போயிடலாம், இல்லைனா வந்து வேற எதனா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேலை பார்க்கலாம், ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தலாம்னு இவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்போலாம் 10ஆம் இடம் அடி வாங்கி 2ஆம் இடம் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். மகர லக்னத்தில் ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்னா அவங்க தொழிலை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி போனால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் பெரிய வந்து வெற்றி அடைபடும். இப்போ ஒருத்தர் மகர லக்னம் பிறக்கிறார், லக்னத்தில் சனி இருக்குன்னா கம்பல்சரி அவங்களுக்கு தொழிலில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, கரெக்டாக போயிடுவாங்க. ஆனால் சனி இருக்கும் இடத்தை பொறுத்து மகர லக்னக்காரர்களுக்கு தொழிலில் ஏற்றம் இருக்கும். பொதுவாக மகர லக்னத்தில் பிறந்தவங்க தொழிலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுக்கிறத குறைச்சிக்கிட்டு தொழிலை வந்து அதிகப்படுத்துங்க. உடனே சொல்லிவிடுவாங்க, இல்லை நான் கம்பெனியில் வந்து 10 வருஷமாக உழைக்கிறேன், 5 வருஷமாக வந்தாங்க, அவங்களுக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன் கிடைச்சிது, எனக்கு கிடைக்கல அப்படின்னு கேட்கவே கூடாது. மகர லக்னத்துடைய கர்மா கரையணும், மகர லக்னத்துடைய கர்மா வந்து ரிடியூஸ் ஆகணும்னா ஒர்க் பண்ணுற இடத்துல மாடு மாரி உழைக்கணும், லேட்டாக தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்படி லேட்டாக ரிட்டர்ன்ஸ் கிடைச்சாதான் உங்களுடைய, ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், மகர லக்னம் எப்பெல்லாம் வந்து கடுமையாக உழைக்குதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு வருமானம் வருதோ இல்லையோ அவங்க பிரச்சனை குறையும். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், வருமானம்ன்றது அப்பாற்பட்ட விஷயம், ஆனால் அவங்க பண்ண தப்புக்கு உண்டான தண்டனைகள் இறைவன் அந்த ஒர்க்கின் மூலமாக கழிப்பார், டே நைட் ஒர்க் பண்ணுற மாதிரி ஏற்படும். ஆனால் அவங்களுக்கு பணம் கிடைக்குதோ இல்லையோ அவங்க சுகத்தை இழந்தாங்கன்னா பிரச்சனையை கம்மி பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த மகர லக்னத்துடைய சூட்சமம். இந்த மகர லக்னக்காரர்கள் எப்பொழுதுமே இவங்க செஞ்ச அடியில் தடியில் வம்பு வழக்கு சண்டை இந்த மாதிரியான விஷயங்கள், கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளியே பேசாமல் இருக்கிற வரைக்கும் இவங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் மற்ற லக்னத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.